நான்கு படகுகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்த விவகாரம். 40 மீனவர்களை விடுதலை செய்தது இலங்கை கடற்படை. கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வந்த ஒருவர் உயிரிழப்பு. கேரளாவில் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் 3 தேதி வலுப்பெறும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஊரடங்கை பயன்படுத்தி கடலூர் வெள்ளாற்றில் தொடரும் மணல் கொள்ளை. அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் உயரம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஊரடங்கால் களை கட்டும் சட்டவிரோத மது விற்பனை. கூடுதல் விலைக்கு விற்பதாக மாநில எல்லைகளிலிருந்து மது கடத்தியவர்கள் கைது. பெருந்தொற்று காலத்திலும் ஏற்பட்ட இயற்கை பேரிடரை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்துள்ளதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேச நாடுகளில் வசிக்கும் முஸ்லிம் அல்லாத இந்து, சீக்கிய, புத்த மதத்தினர் அகதிகளுக்கான இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கும் பாகிஸ்தானின் நிலைப்பாட்டால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு புதுப்பிக்கப்படும் என இந்திய ராணுவ தளபதி எம்எம் நரவனே தெரிவித்துள்ளார். போர் முறைகள் மாறிவரும் தற்போதைய சூழலில் முப்படைகளின் இணைப்பு முக்கியமானது என கடற்படை தலைமை தளபதி கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கொரோனா 2வது அலை காரணமாக குளிர்பான நிறுவனங்களின் வருவாய் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக கிரிசில் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தன்னுடைய காதலி ஹேரி சைமன்ஸை ரகசிய திருமணம் செய்து கொண்டார். சீனாவின் காங்சோ மாகாணத்தில் திடீரென கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அப்பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியாவில் கடந்த 4 மாதங்களாக சிறை வைக்கப்பட்டிருந்த ஈரான், பனாமா நாடுகளுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்களை அந்நாட்டு அரசு விடுவித்துள்ளது. பிராந்திய பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கரப்பணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தங்கவெளி என்பவர் கருப்பு பூஞ்சை தொற்று அறிகுறியுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் கடந்த 1 வாரமாக சிகிச்சை பெற்று வந்தார். கொரோனா சிறப்பு வார்டில் கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிந்து ஜனவரி மாதத்தில் பனிக்காலம் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக மார்ச் மாதத்திலிருந்து வெயில் காலம் தொடங்கும். தொடர்ச்சியாக 2 மாத காலம் வெயில் சுட்டரிக்கும் நிலையில் மே 28 தேதியுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் வெப்பத்தின் தாக்கம் குறைய வாய்ப்பிருக்கிறது எனவும், பருவமழை தொடங்க சற்று தாமதமானால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் 1 தேதி வலுப்பெற்று 3 தேதி மழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். கேரள, கர்நாடகாவில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களும் அதிக மழைப்பொழிவை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, வேலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு 5 டிகிரி வரை வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் தற்போது வடமேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று வீசி வருவதால் அடுத்த 2 நாட்களுக்கு மதுரை, திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 13 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வெப்பச்சலனம் காரணமாக ஜூன் 1 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள வெள்ளாற்றில் ஊரடங்கை பயன்படுத்தி மாட்டு வண்டிகளில் மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. 15 மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் மணல் எடுத்து சென்று 1 லோடு 3000 முதல் 8000 வரை விற்பனை செய்வதாகவும் மேலும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் அவர்கள் கண்டுகொள்வது இல்லை எனவும் கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை மூலம் சுமார் 1400 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் வடகிழக்கு பருவமழையால் கடந்த நவம்பர் மாதத்தில் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. எனவே கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் வேளாண் பணிகளுக்கு பயன்படும் வகையிலும் இந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அரசு மருந்தகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 7 வென்டிலேட்டர்களை பெற்று சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் 350 வென்டிலேட்டர்களும் 1800 ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளது என்றும் அனைத்து மருந்துகளும் தேவையான அளவு உள்ளது என்றும் கூறினார். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கிலேயே கொரோனா தொற்று 50% குறைய காரணம் மக்களின் ஒத்துழைப்புதான் எனவும் தெரிவித்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 95% பேர் தடுப்பூசி எடுக்காதவர்கள், எனவே அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் வாகன பழுது செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றார். 7 வென்டிலேட்டர்கள் மத்திய அரசிடமிருந்து இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 17 வென்டிலேட்டர்கள் நமக்கு வந்திருக்கிறது. நம்மை பொறுத்தமட்டில் பிப்ரவரி மாதத்தில் இருந்து எப்பெல்லாம் கோவிட் கொஞ்சம் அதிகரிக்குதோ நம்ம அரசாங்கத்தோட கட்டமைப்பை மிக பலப்படுத்தி இருக்கிறோம். முன்னால் 80 வென்டிலேட்டர் இருந்த இடத்துல இப்போ 250 வென்டிலேட்டரை நம்ம மாற்றி இருக்கிறோம். அதே மாதிரி 1000 ஆக்சிஜன் பெட் அதிகரித்திருக்கிறோம். ஏறக்குறைய 800 ஆக்சிஜன் பெட் இருந்த இடத்துல இன்றைக்கி 1800 ஆக்சிஜன் பெட் இருக்குது. எல்லா விதத்திலும் கட்டமைப்பை அதிகரித்திருக்கிறோம். இன்றைக்கி 8000 மேலே டெஸ்ட் அதிகரித்திருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் கொரோனா தொற்றால் 250 மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பது தெரியவந்துள்ளது. அம்மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் நகராட்சி மூலம் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. தேவையின்றி பொதுமக்கள் வெளியில் வரவேண்டாம் என்று காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நோய் பரவலின் தீவிரத்தை உணர்ந்து பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி வெளியில் வரவேண்டாம் என மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2385 பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 1 வாரத்தில் தினசரி தொற்று பாதிப்பு 550 படிப்படியாக குறைந்துள்ளது. மே 2வது வாரத்தில் தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 1000 நெருங்கிய நிலையில் முழு ஊரடங்கால் தொற்று குறைய தொடங்கியிருப்பது ஆறுதல் அளிக்கிறது என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
நாகை அடுத்துள்ள சாமந்தான்பேட்டை 9 மீனவர்கள் மற்றும் நாகை ஆரிய நாட்டுத்தெரு மீனவர்கள் 23 பேர் உள்பட 3 விசைப்படகில் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் கேரளா அருகே டவுதே புயலில் நடுக்கடலில் படகு விபத்துக்குள்ளாகி படகு முழுகியதில் 9 மீனவர்கள் மாயமானார்கள். இந்த நிலையில் மாயமான மீனவர்களுடன் மீன்பிடிக்க 2 படகில் சென்ற 23 மீனவர்கள் நாகை துறைமுகம் வந்து சேர்ந்தனர். அவர்களை மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கண்ணண்டஹள்ளி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஆட்டோவை சோதனை செய்ததில் ஸ்பீக்கர் பாக்ஸில் 250 மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. பின்னர் ஆட்டோ மது பாட்டில்களை பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் சதீஷை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம் மேல்நகர் கீழ்நகர் பகுதிகளில் டிராக்டர் மூலம் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்த சுதாகர் கடந்த 17 தேதி கீழ்நகர் கிராமத்தில் உள்ள நாகநதி ஆற்றில் மீண்டும் மணல் கொள்ளையில் ஈடுபட்டார். போலீசார் அவரை பிடிக்க சென்றபோது சுதாகர் டிராக்டரை விட்டு தப்பி சென்று விட்டார். டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியன் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலீசார் சுதாகரை கைது செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்து தொடர்ந்து சுதாகரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு தமிழ்நாட்டு பையன் தான் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், பேர் தெரியல. உதயகுமாரோ ஆர் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அந்தனக்குறிச்சி பகுதியில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் எள்ளு பயிரிடப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு மகசூல் குறைந்த போதிலும் இந்த ஆண்டு மழை காரணமாக மகசூல் அதிகமாக இருக்கும் என விவசாயிகள் நம்புகின்றனர். சென்ற ஆண்டு 1 ஏக்கருக்கு 4 குவிண்டால் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 5 குவிண்டால் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ற ஆண்டு 1 கிலோ எள்ளு 90 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த வருடம் 1 கிலோ 130 ரூபாய் கிடைக்கும் என விவசாயிகள் நம்புகின்றனர். எள்ளு சாகுபடியில் அதிக லாபம் கிடைக்கும், ஆனால் இடைத்தரகர்களால் தங்களுக்கு குறைவான லாபமே கிடைக்கிறது. இதனால் நெல் கொள்முதலைப் போல அரசே எள்ளையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடைபாதை ஜூன் 1 தேதி முதல் ஜூலை 31 தேதி வரை மூடப்பட உள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பாத யாத்திரையாக திருப்பதியிலிருந்து திருமலைக்கு ஏராளமான பக்தர்கள் சென்று வருகின்றனர். மேலும் பாத யாத்திரை செல்லும் பாதை அலிபிரி நடைபாதையில் பல இடங்களில் உள்ள மேற்கூரைகள் பழுதடைந்துள்ளது. இதனை சீரமைத்து புனரமைக்கும் பணிகளை விரிவுபடுத்துவதற்காக ஜூன் 1 தேதி முதல் ஜூலை 31 தேதி வரை பாத யாத்திரை பாதை மூடப்படுகிறது.
இருப்பினும் மலைப்பாதையில் திருமலைக்கு செல்ல விருப்பம் உள்ள பக்தர்கள் சந்திரகிரியில் உள்ள ஸ்ரீவாரி வெட்டு மலைப்பாதை வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலிபிரியிலிருந்து ஸ்ரீவாரி மெட்டுக்கு செல்ல இலவச பேருந்து மூலம் பக்தர்களை அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் பகுதியில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் வனப்பகுதியில் உள்ள மரம் செடி கொடிகள் துளிர்த்து பசுமையாக காட்சியளிக்கின்றன. வனப்பகுதி பசுமையாக மாறியதால் யானை மான் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு தேவையான தீவனம் வனப்பகுதியில் கிடைப்பதால் புள்ளிமான்கள் வனப்பகுதியில் சாலையோரம் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டு புற்களை மேயும் காட்சி காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. வாகன போக்குவரத்து வெகுவாக குறைந்த நிலையில் தற்போது புள்ளிமான்கள் சாலையோர வனப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக மேயும் காட்சியை சரக்கு வாகனத்தில் செல்லும் ஓட்டுநர்கள் கண்டு ரசிப்பதோடு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து பார்த்து மகிழ்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா இரண்டாம் அலையில் இதுவரை 42,071 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு மாதமாக 1,200 முதல் 1,500 இருந்து வந்த தினசரி பாதிப்பு நேற்று முதல் குறைய துவங்கியுள்ளது. 1,000 கீழ் குறைந்து 828 குறைந்துள்ளது. இரண்டாம் அலையின் துவக்கத்திலிருந்து மாநகர் பகுதியில் 70% பாதிப்பும் ஊரக பகுதியில் 30% பாதிப்பும் இருந்து வந்தது. மாநகர் பகுதியில் நாள்தோறும் 200 மேற்பட்ட இடங்களில் காய்ச்சல் கண்டறியும் முகாம் நடத்தப்பட்டதன் காரணமாக கொரோனா கட்டுக்குள் வந்துள்ளது. அதேவேளையில் ஊரக பகுதியில் தற்போது கொரோனா பாதிப்பு 60% உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் திடீரென பெய்த கோடை மழையால் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழார், புத்தேரி, மருதத்தூர், மேலூர், எரப்பாவூர், ஆதமங்கலம், சாத்தநத்தம் உட்பட 15 மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் வெலிங்டன் பாசன நீரை கொண்டு நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். நெற்பயிர்கள் நன்றாக விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 2 பெய்த மழையில் பயிர்கள் நீரில் மூழ்கியது. ஏக்கர் 1 25,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது முற்றிலுமாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் வாங்கிய கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என விவசாயிகள் சோகத்தில் உள்ளனர். இந்நிலையில் வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பட்டக்குறை, ஈழடா, கதகட்டி பகுதிகளில் மட்டும் ஏராளமான ஏக்கரில் முட்டை கோஸ் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கால் முட்டை கோஸ் வெட்டி விற்பனைக்கு எடுத்து செல்ல போதுமான வரவேற்பு இல்லாததால் முட்டை கோஸ் அழுக தொடங்கியுள்ளது. இதனால் 2 மேல் முட்டை கோஸ் பயிரிடப்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட விருச்சி பூக்கள் பூத்து குலுங்கி வருகிறது. இந்த செடிகள் வருடம் முழுவதும் பூப்பதால் வருடம் முழுவதும் அறுவடை செய்து விற்பனை செய்யலாம். இந்த பூக்கள் அதிக அளவில் கோவில்களில் அர்ச்சனை செய்யவும் பூமாலை கட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும். ஆனால் தற்போது கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் விருச்சி பூக்களை பறித்து விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதி விவசாயிகள் கடந்த ஆண்டும் தற்போதும் பூக்களை விற்பனை செய்ய முடியாமல் நஷ்டமடைந்து வருகின்றனர். எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பொது முடக்கம் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூசந்தை மூடப்பட்டது. இதனால் நாள் 1 கோடிக்கு மேல் பூ வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பிரதானமான மல்லிகைப்பூ விவசாயமும் பாதிக்கப்பட்டது. சீசன் நேரம் என்பதால் பூக்கள் வரத்தும் அதிகரித்துள்ளது. விளைவிக்கப்பட்ட பூக்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தோட்டக்கலைத்துறை பூக்களை நேரடி கொள்முதல் செய்ய ஏற்றுமதியாளர்களிடம் வலியுறுத்தியது. இதனையடுத்து நிலக்கோட்டை பூ ஏற்றுமதியாளர் முருகேசன் விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று பறிக்கப்பட்ட பூக்களை அன்றைய விலைக்கு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து வருகிறார். பூக்களை பெற்றுக்கொண்டு அதற்கான பணத்தை உடனடியாக கொடுத்து விடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.
பொது முடக்க நேரத்தில் தோட்டக்கலை துறையுடன் இணைந்து பூ ஏற்றுமதியாளர் செய்து வரும் முயற்சிக்கு விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மணக்காடு கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருபவர் இயற்கை ஆர்வலர் சித்ரா. இவர் கரியாப்பட்டினம், செங்காத்தலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு சேவை செய்து வரும் காவலர்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் வரும் பொதுமக்களுக்கும் கடந்த ஒரு மாதமாக தனது சொந்த செலவில் இருசக்கர வாகனத்தில் சென்று தூதுவலை, மருதம்பட்டை, கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கை, திப்பிலி, சீரகம், அதிமதுரம், ஆவரம்பூ போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்ட மூலிகை கஞ்சியை வழங்கி வருகிறார். இந்த மூலிகை கஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் அலை நாடு முழுவதும் மிக தீவிரமாக பரவி வருகிறது. அதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் மதுரை கோட்டம் சார்பில் கொரோனா நிவாரணமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கும் தோப்பூர் அரசு நெஞ்சக மருத்துவமனைக்கு 250,000 மதிப்புடைய 5 சுடுநீர் தயாரிக்கும் இயந்திரங்கள், 500 பிபிஇ கிட் உடைகள், 2,000 N95 முகக்கவசங்கள் ஆகியவற்றை வழங்கினர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 131 அடி உயர்ந்துள்ளதை அடுத்து அணையிலிருந்து பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படும் தண்ணீரை தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். அவ்வாறு தண்ணீர் திறக்கப்பட்டால் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள இருபோக ஆயக்கட்டு பகுதிகளான 14,707 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ராயதுர்க்கம் நகரில் அமைந்திருக்கும் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் நடைபெற்ற கல்யாண உற்சவத்தில் தொன்று தொட்டு நடைமுறையில் இருக்கும் சம்பிரதாயத்தின் அடிப்படையில் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சிறுமியுடன் திருமணம் நடைபெற்றது. பல ஆண்டுகளாக சம்பிரதாயத்தில் இருக்கும் நடைமுறையின் அடிப்படையில் ராயதுர்க்கத்தைச் சேர்ந்த ரமேஷ், ஜெயம்மா ஆகியோரின் மகளான 8 வயது மௌனிகாவுடன் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சம்பிரதாய திருமணம் நடத்தப்பட்டது. கோவில் அர்ச்சகர் வேத மந்திரங்கள் ஓதி தாலியை எடுத்து சிறுமியின் கழுத்தில் தொட்டு பின்னர் உற்சவரின் திருவடியில் வைத்து ஆசி பெற்று சிறுமியின் தாயிடம் கொடுத்தார். தொடர்ந்து சிறுமியின் தாய் ஜெயம்மா தன்னுடைய மகள் கழுத்தில் தாலி கட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கல்யாண உற்சவத்தின் போது மணமகளாக இடம்பெறும் சிறுமிக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை அமையும் என்பது அந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதால் கோவிலில் இந்த வினோத நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், ஹோட்டல் உரிமையாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் நோய் தொற்று காரணமாக June 7 வரை உணவகங்கள் அனைத்தும் அடைக்கப்படும், பார்சல் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் வெளியூரிலிருந்து பணிக்காக வந்திருப்பவர்கள், தனிமையில் வாழும் முதியவர்கள் என ஏராளமானோர் உணவு கிடைக்காமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உணவகங்களில் பார்சல் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வட்டாட்சியர் சரவணன், நகரில் நோய் தொற்று அதிகம் பரவல் காரணமாக உணவக உரிமையாளர் தாமாக முன்வந்து கடைகளை அடைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனை முதியவர்கள் என தன்னார்வலர்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது எனவும், அதை அதிகப்படுத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனையில் கனிமாற்றி என்ற 49 வயது ஆண் கடந்த 13 அதிகாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 14 காலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை அளித்ததற்காக 1,03,000 ரூபாயை கட்டணமாக பெற்றுள்ளார். இதுகுறித்து சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலித்ததாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ட்விட்டர் பக்கத்தில் பெண் ஒருவரால் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், சின்ன சொக்கிக்குளம் பகுதியில் செயல்படும் தனியார் மருத்துவமனை கூடுதல் கட்டணம் வசூலித்திருந்தால் விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை பிரதிநிதிகள் அனைவரையும் அழைத்து கட்டண வசூல் நடைமுறைகளில் அரசின் விதிமுறைகளை தவறாமல் பின்பற்றுவது குறித்து திங்கட்கிழமை அவர்களிடம் ஆலோசனை நடத்த உள்ளோம் எனவும் தெரிவித்தார்.
மேலும் மதுரையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் குறித்து 0452-2530-1004 மற்றும் 9597-17-6061 என்ற எண்களில் புகார் அளிக்கலாம் என குறிப்பிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் அல்லிக்கண்மாய் மயானத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தகனம் செய்ய வரிசையில் வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக நாளுக்கு நாள் அரசு மருத்துவமனையில் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக உயிரிழந்தவர்களின் உடல்கள் மற்றும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை ராமநாதபுரம் அல்லிக்கண்மாய் மயானத்தில் வரிசைப்படுத்தி வைத்துள்ளனர். அல்லிக்கண்மாய் சுடுகாட்டில் ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் மின் தகன மேடை கோளாறு ஆகியவற்றால் உடல்களை எரிவிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக அங்கு பணிபுரியும் மயான ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பரிசோதனை செய்யவும் ரெம்டெசிவிர் மருந்து வாங்கவும் வரிசையில் நிற்கும் நிலை போல உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கும் வரிசையில் நிற்பது வேதனை அளிப்பதாக கூறும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா தொற்றின் இரண்டாம் அலையின் பரவல் காரணமாக மூடப்பட்ட மாமல்லபுரம் சுற்றுலா நகரம் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் கலை சின்னங்களான கடற்கரை கோவில், ஐந்திரதம் உள்ளிட்ட குடவரை சிற்பங்கள் இயற்கை அழகுடன் கூடிய கடற்கரையை கண்டு ரசிப்பதற்காக நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் ஊரடங்கு காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்த்து உள்ளனர். மேலும் மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவ மன்னர்களின் கலை சின்ன வளாகங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு கடற்கரை கோவில், ஐந்திரதம், வெண்ணெய் உருண்டை பாறை வளாகங்களுக்கு செல்லும் நுழைவு வாயில் பகுதிகளின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பி தின்பண்டங்கள் மற்றும் கலைப்பொருட்களை விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை முற்றிலும் குறைந்துள்ளதால் கடற்கரையோர சொகுசு விடுதிகள் மற்றும் ரிசார்ட்டுகள் வெறிச்சோடி காணப்படுவதாக விடுதி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் காய்கறி, பழங்கள் மட்டும் வண்டிகள் மூலமாக வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்யப்பட்டன. இந்நிலையில் இறைச்சி பிரியர்கள் மீன், கோழி உள்ளிட்டவற்றையும் வாகனம் மூலமாக வீட்டிற்கு வந்து விற்பனை செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்தது. இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தஞ்சையில் ஆம்னி வேன் மூலமாக மீன்கள் வீடு தேடி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாக இறைச்சி பிரியர்கள் தவித்து வந்த நிலையில் அதனை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். சென்னை புழல் மத்திய சிறையில் அமைச்சு பணியில் விசாரணை கைதிகள் பிரிவில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்த தேன்மொழி மற்றும் தண்டனை கைதிகள் பிரிவில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த ரமேஷ் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தேன்மொழியும் மற்றும் தனியார் மருத்துவமனையில் ரமேஷும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் புழல் சிறையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் சிறை நிர்வாகமும் இணைந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகள் கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது. காவிரி கரையை ஒட்டி கனிம வளங்கள் நிறைந்த வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை எடுத்து வந்த டிராக்டர், லாரி, ஜேசிபி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து மேட்டூர் வனத்துறைக்கு சொந்தமான குளத்தூர் சோதனை சாவடி அருகே மேட்டூர் மாதேஸ்வரன் மலை மாநில நெடுஞ்சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்துகள் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வாகனங்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள விளாம்பட்டியைச் சேர்ந்த குட்டைராசு என்பவர் கவினாரிப்பட்டி கண்மாய் அருகே அவருக்கு சொந்தமான இடத்தில் கள்ளச்சாராயம் தயாரித்து வந்துள்ளார். இதையடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் முத்தரசுக்கு அந்த பகுதியில் சோதனையிட்டதில் கருவேல முட்கள் சூழ்ந்த புதருக்குள் புதைத்து வைத்திருந்த சுமார் 300 லிட்டர் அளவு கொண்ட கள்ளச்சாராய ஊரல் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் பேரலில் இருந்த கள்ளச்சாராயத்தை கீழே கொட்டி அழித்தனர். தப்பி ஓடிய குற்றவாளி குட்டைராசுவை போலீசார் தேடி வருகின்றனர்.
அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் 100 ஆக்ஸிஜன் படுக்கைகள் கொண்ட மையத்தை கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் காந்தி ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின்னர் இன்னும் சில தினங்களில் அனைத்து வசதிகளும் கொண்ட ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் என அனைவரும் விரைவில் தற்காலிகமாக நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் நல்லமணி யாதவா கல்லூரியில் சித்தா கோவிட் கேர் சிகிச்சை மையம் தற்போது மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதையடுத்து கொரோனா பரிசோதனை செய்ததில் 22 பேருக்கு தொற்று பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை அளித்த ஒரே வாரத்தில் அவர்கள் குணமடைந்துள்ளனர். மொத்தமாக குணமடைந்த 46 பேரும் அவரவர் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கொரோனா ஊரடங்கினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு அரிசி காய்கனி மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் கலந்து கொண்டு 110 பேருக்கு வழங்கினார். ஈரோட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து முன்களப் பணியாளர்களான மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி போன்ற பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 10,000 பேருக்கு அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். திருவாரூரில் ஊரடங்கு உத்தரவை மீறி சுற்றித் திரிபவர்களை போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தனர். பல பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டாலும் ஆங்காங்கே மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது. இதனையடுத்து சாலைகளில் தடுப்புகளை அமைத்து போலீசார் வாகனங்களை சோதனை செய்து வருகின்றனர். அவசியமின்றி வருபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்தும் அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி சாலையின் நடுவே பிரம்மாண்ட கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டு விழிப்புணர்வு வாசகங்களும் எழுதப்பட்டன. இதனை வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி செயல் அலுவலர் குகன் அவர்கள் பார்வையிட்டு கடும் வெயிலிலும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஓவியம் வரையும் ஓவியர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட ஆவின் பால் விலையை விட அதிக அளவு விலை நிர்ணயித்து விற்பனை செய்த முகவர்கள் 5 பேரின் உரிமத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆவின் பொது மேலாளர் ராஜகுமார் ரத்து செய்தார். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது உரிமம் ரத்து செய்வதோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அனுப்பங்குளம் அருகே உள்ள பேராப்பட்டியில் ஸ்ரீ வெங்கடேஷ் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட நிலையில் பட்டாசு ஆலைக்கு சார் ஆட்சியர் உத்தரவின்படி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் விதிகளை மீறி பட்டாசு ஆலைகளை இயக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் ஊரடங்கு காலத்தில் அவசியமின்றி சாலையில் சுற்றித் திரியும் இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி போலீசார் அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விதிமுறைகளை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஊரடங்கு காலம் முடிவடைந்த பின்னரே திருப்பி வழங்கப்படும் எனவும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு தடுப்பூசி போட்டுக்கொள்ள பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வது சிறந்தது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரத்தில் அப்படி தடுப்பூசி போட்டுக் கொள்கிறவர்களுக்கு விழுப்புரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் இனிப்பு வழங்கி கௌரவித்தனர். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ததால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் வினாடிக்கு 400 கனடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 3,000 கனடியாக உயர்ந்துள்ளது. தற்போது மழை குறைந்ததால் நீர்வரத்து சரிந்து காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 1,500 கனடியாக குறைந்துள்ளது.